بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. القواعد الأربعة شركيم توحيدين بريت بريند والبدركانة نانغ بديكال يردي بديئي نام عدين دركرو. القاعدة الرابعة نانغ عود بدي أن مشركي زماننا أغلظ شركا من الأولين. நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மக்கள், முற்காலத்தில் இதற்கு முந்திய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகளை விட ஷிர்க் செய்வதில் கடுமையானவர்கள், மோசமானவர்கள். لأن الأولين يشركون في الرخاء. ஏனென்றால் முற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகள் மகிழ்ச்சியான காலத்தில் தான் ஷிர்க் வைத்தார்கள். அவர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஷிர்க் வைத்தார்கள். وَيُخْلِصُونَ فِي الشِّدَّةِ. அவர்களுக்கு கஷ்டமான காலம் வந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்தார். இஹ்லாஸாக மன தூய்மையாக அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்தார்கள். எப்போது? ஃபிஷித்ததி, அவர்களுக்கு கஷ்டமான நெருக்கடியான ஆபத்தான நேரங்களின் போது அல்லாஹ்விடம் தான் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இவர்கள் யார்? முந்தைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகள். ومشركو زماننا شركهم دائم في الرخاء والشدة. நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளின் ஷிர்கோ இணை வைப்பதோ மகிழ்ச்சியான கஷ்டமான எல்லா காலத்திலும் ஒன்றாகவே இருக்கிறது. வித்தியாசமே அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய காலத்தில், முந்தைய காலத்தில் வாழ்ந்திருந்த முஷ்ரிக்குகளை விட இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் மிக மோசமானவர்கள், மிகவும் தங்களுடைய ஷிர்க்கிலே கடுமையானவர்கள் அப்படின்னு ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, முந்தைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் கஷ்டமான நேரத்தில் தான் ஷிர்க் செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அல்லாஹுடைய சொல்லில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் கப்பலில் ஏறி அவர்கள் சிக்கிக்கொண்டால், கப்பலில் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால், அவர்கள் முற்றிலும் அல்லாஹுவையே தூய்மையாக வணங்கியவர்களாக கலப்பணம் இல்லாம பரிசுத்த மனதோடு அவனை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு அடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ், ஃபலம்மா நஜாஹும் இலல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். ஆனால் அவர்களை கரையிலே காப்பாற்றி விட்டான், அவர்களை கரைக்கு கொண்டு வந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உயிர் வாழ விட்டு விட்டால் பின்னர் அவனுக்கு அவர்கள் இணையாக்குகிறார்கள் என்று சொல்கிறார். இதை அல்லாஹு தஆலா சூரா அல் அன்கபூத் 29வது சூராவுடைய 65வது ஆயத்தில் சொல்றாங்க. இப்போ இந்த விதியில ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. முஷ்ரிக்குகள்ல மோசமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, எல்லா காலத்திலும் ஷிர்க் செய்யறோம். இப்போது இருக்கிறவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவங்களை பற்றி அல்லாஹ் சொல்றதை பார்க்கும்போது, அவர்கள் கஷ்டமான ஒரு நேரம் வந்தா அப்போ அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாரையும் அழைக்கல. இதற்கும் அவங்க எவ்வளவோ சிலைகளை வணங்கி கொண்டு தான் இருந்தாங்க. ஒரு சிலை இல்லை, ரெண்டு சிலை இல்லை, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிலை. அப்படின்னா வருஷத்துல 365 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். தினமும் ஒரு சிலையை மாத்தி வணங்குவாங்க, ஷிஃப்ட் மாத்துவாங்க. காபாவை சுற்றி அவ்வளோ சிலைகள் வச்சுருந்தாங்க. அதில் அவங்க பிரபலமாக வணங்கி கொண்டிருந்த சிலைகள் லாத், உஸ்ஸா, மனாத் இப்படிங்கிற சிலைகள், ருபுல் அப்படிங்கிற சிலைகள், இன்னும் இப்படி எத்தனையோ அவர்கள் நல்லவர்களை வணங்கினாங்க, மலக்குகளை வணங்கினாங்க, நபிமார்களை வணங்கினாங்க, இவ்வளோ செய்தாங்க.
இது எல்லாத்தையும் அவங்க எப்போ செய்தாங்கன்னு கேட்டால் இந்த ஷிர்கான காரியங்களை எல்லாம் அவங்க சந்தோஷமாக சாதாரணமான நேரங்களில் தான் செய்தாங்க. எப்போ அவங்களுக்கு நெருக்கடி கஷ்டம் திடீர்னு ஒரு அபாயம் வருதோ அப்போ அவங்க வணங்கி கொண்டிருந்த சிலைகளெல்லாம் விட்டுருவாங்க. அவங்க வணங்கி கொண்டிருந்த எந்த சிலையை கூப்பிட்டு லாத்தே எங்களை காப்பாத்து, உஸாவே காப்பாத்து, மனாத்தே காப்பாத்து, புகுலே காப்பாத்து கேட்க மாட்டாங்க. ஜிங்களை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. அப்ப மலக்குகளை கூப்பிட மாட்டாங்க. நபிமார்களை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. கஷ்டம் வந்துட்டா நிச்சயமா அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை அவங்க இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல இருக்கிற முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க கஷ்டமான நேரம் வந்தா கூட தாங்க வணங்கி கொண்டிருக்கிற சிலைகளை அழைக்கிறாங்க. தாங்கள் வணங்கி கொண்டிருக்கிற அவுளியாக்கள் நல்லடியார்களை அழைத்து துவா கேட்கிறாங்க, அல்லது அவங்ககிட்ட அபயம் தேடுறாங்க, அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னைக்கும் பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, சில நேரத்தில் முஸ்லீம்களாக நம்மளுடைய மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடியவர்கள் உடனே ஒரு கஷ்டம்னா, யா காதர் வழியே நாகுராண்டவரே காப்பாத்து, உடனே அஜ்மீர் பாதுஷாவே, ஏர்வாடி பாதுஷாவே காப்பாத்து. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது கேட்டா, ஒரு கஷ்டமான நேரத்துல கூட அல்லாமே நினைக்காத அளவுக்கு ஷிர்க்கு அவர்களிடம் ஊறி போயிருக்கு. அந்த கஷ்டமான நேரத்துல கூட அல்லாஹ்வை ஞாபகம் வரல. நிச்சயமா தாங்க யார ரொம்ப புனிதப்படுத்தி, யார நல்லோர்கள், யார் மூலமா தாங்க அல்லாஹ்வை அடைய முடியும்னு, யார் மூலமா தாங்க ஷபாத் கேட்க முடியும், வசீலா கேட்க முடியும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ, அந்த நல்லடியார்களை அழைத்து பிரார்த்தனை செய்யறதும், அவங்கள்ட்ட உதவி கேட்கறதும், அபயம் தேடுறதும், பாதுகாப்பு தேடுறதும் தான் இந்த காலத்துல இருக்கிற முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது. இதை நாம இன்று பாக்குறோம். ஷேக் முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்க காலத்துல இருக்கிற நிலைமையும் அதான் சொல்றேன். ஏன்னா அவங்க காலத்துல இருந்த நிலைமையிலையும் எத்தனையோ முஷ்ரிக்குகள் எந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹி தஆலா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாங்க. அவங்க ஒரு பெரிய வலி, பெரிய ஆலி, பெரிய ஷேக், ஒரு அல்லாமா, தௌஹீதுல உறுதியா இருந்த ஒரு ஆலி. பகதாதுல அல்லாஹுடைய தௌஹீதை எடுத்து பிரச்சாரம் செய்த ஒரு ஆலிமா யார், அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா. ஆனா அந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா பேர்ல எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் பொய்களையும் இந்த முஷ்ரிக்குகள் உருவாக்கி விட்டாங்க. அந்த உருவாக்கி விட்ட கட்டுக்கதைகளை பார்த்தா, ரொம்ப பிரபலமான கட்டுக்கதைகள்லாம் என்னன்னு கேட்டா, இதே அல்லாஹ் சொல்லக்கூடிய கப்பலில் போகின்ற மக்கள் ஒரு கஷ்டம், கப்பல் கவிழ்ந்துடும், இனி அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கும் போது அல்லாஹ்வை தான் அழைச்சு தூய்மையா அல்லாஹோட உதவி கேட்டாங்கன்னு சொல்றானே இல்லையா, அந்த மாதிரி முஷ்ரிக்குகளாக இல்லை. இந்த கட்டுக்கதையை சொல்லக்கூடியவங்க ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹின் பேரால சொல்லக்கூடியவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த கட்டுக்கதைகளை படிச்சா இந்த ஆயத்துக்கு அப்படி எதிர்மாற்றமா இருக்கும். அதாவது கப்பலில் கவிழக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு, அலை அடிக்குது, காத்து அடிக்குது, எந்த நேரத்தில் தூக்கி வீசப்பட்டு கவிழ்ந்துருவோம், முழுக்க மூழ்கி போக போறோம் அப்படின்னா, உடனே அப்துல் காதர் ஜீலானியே அப்படின்னு கூப்பிட்டா உடனே அவங்களுடைய உதவி கிடைச்சிடும். உடனே அவங்க அந்த கடலை அடக்குவாங்க, உடனே அந்த காத்தை அடக்குவாங்க, உடனே கவிழ்ந்து கொண்டிருக்கிற கப்பல் கூட உடனே நிலைக்கு வந்துடும், அது ஆடுவது நின்று போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஏராளமான கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அது எந்த அளவு கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்கன்னா, கப்பல் ஓட்ட விழுந்து தண்ணீர் உள்ள வரக்கூடிய நேரம் வரும்போது இப்படி ஒரு கப்பலே உடையிற மாதிரி இருக்குது, தண்ணீர் உள்ள வரப்போகுதுன்னு, உடனே அப்துல் காதர் ஜீலானி அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உடனே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு, அவங்க எங்கேயோ அவங்க பகதாதுல இருக்கிறவங்க உடனே கையில வைத்திருந்த ஏதோ ஒரு பொருளை தூக்கி, ஏதோ ஒரு தட்டை தூக்கி வீச, அந்த தட்டு அப்படியே எங்கிருந்தோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பறந்துட்டு வந்து நேரம் இந்த கப்பல்ல இருக்கிறோம், இந்த கடல்ல இருக்கிறவங்களுடைய கப்பலுடைய ஓட்டையை அடைச்சிச்சுன்னு நம்புறாங்க. எவ்வளவு பெரிய பொய்கள் பாருங்க. அப்ப இந்த மாதிரி இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க, ஷேக் அப்துல் காதர் ஜீலானியின் பேரால கிட்டு கட்டிய கதைகளை எல்லாம் பார்க்கும்போது தெரியுது, இவர்கள் கஷ்டம் வந்தா கூட அப்ப கூட அல்லாஹ்வை நினைக்காத ஒரு மகா மோசமான கேடுகட்ட மக்கள். இவங்க அல்லாஹ்விடம் நாளைக்கு ஒரு காலம் தப்பிக்க முடியாது. எப்போ அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மௌத்துக்கு முன்னாடியே அவனிடம் மட்டும் சரணடைந்து, அவன் ஒருவனையே வணங்கி, அவனிடம் மட்டும் பிரார்த்தனை செய்து, அவனுடைய உதவியை மட்டும் நாடி, அவனிடம் மட்டும் அபயம் தேடுறாங்களோ, தஞ்சம் புகுறாங்களோ, அப்போ மட்டும்தான் அவன் தப்பிக்க முடியும். அது அவன் மௌத்துக்கு முன்னாடி அவன் திருந்தி தௌஹீதை ஏற்றுக்கொண்டு ஷிர்கை விட்டு விலகினால் மட்டும்தான் சாத்தியம் போகணும். ஏன்னு கேட்டால், இந்த மக்கள் இந்த மாதிரி ஷிர்கில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்திலும் அவங்க வணங்கி கொண்டிருக்கிற, அவங்க அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லடியார்களை தான் கூப்பிடுறாங்க.
அதே மாதிரி கஷ்டம் வந்தா கூட அப்போ அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை. எப்பதான் இவங்க அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்யக்கூடிய உண்மையான தௌஹீத் பக்கம் வர்றது? அப்போ இந்த ஷிர்க் இவங்கள்ட்ட எவ்வளவு ஊறி போயிருக்குன்னா, மக்கா முஷ்ரிக்குகள்கிட்ட இருந்த நிலைமை விட மோசமா இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறானே, இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர்ல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா ஒரு அற்புதமான வரலாறை குறிப்பிடுறாங்க. என்ன வரலாறுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் அவங்க தங்களை பிடிச்சு கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் மக்காவில் மிக மோசமாக ரசூலுல்லாஹை எதிர்த்துக்கொண்டு, இஸ்லாமை எதிர்த்துக்கொண்டு முஸ்லீம்களை கொலை செய்து கொண்டிருந்த ஒரு சிலர் ரசூலுல்லாஹ் யாரை வேணா மன்னிச்சிருவாங்க, நம்மை மன்னிப்பாங்களா அப்படிங்கிற பயத்தில் தங்களோட உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தப்பித்து ஓடினான். எங்க? மக்காவை விட்டு தப்பித்து ஓடினான். அந்த மாதிரி விரல் விட்டு சில நபர்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் ரசூலுல்லாஹ்வை பேர் சொன்னாங்க, இவங்களெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு, இவங்களை பிடிச்சிட்டு வாங்க. அந்த மாதிரி பெயர் சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் தான் இக்ரீமா இப்னு அபூஜஹல். அபூஜஹலுடைய மகன் இக்ரீமா. இவர் ஒரு பின்னாடி ஒரு மகத்தான ஒரு சகாபியா மாறிட்டார். மக்கா வெற்றி கொண்ட நேரத்தில் அவருடைய பெயரும் இருந்தது, கொல்லப்பட வேண்டியவர்கள் இல்லை. மற்றவர்கள் எல்லாரையும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க, மொத்தமும் மன்னிச்சாங்க. ஆனால் இந்த ரொம்ப மோசமானவர்கள் அப்படிங்கிற, ரொம்ப பயங்கரமானவர்கள் அப்படிங்கிற ஒரு சில மக்கள் இருந்தாங்க. இவர்கள் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் தன்னை விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற பயத்தில் தப்பித்து ஓடினாங்க. எங்கே, எப்படி ஓடினாங்க? உடனே மக்காவிலிருந்து செங்கடலுக்கு போய் அங்கிருந்து கப்பல் ஏறி தப்பித்தரலாம் அப்படின்னு சொல்லி தப்பித்தருக்கு போனாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இக்ரீமா. இக்ரீமா கப்பலில் ஏறிட்டார், மக்களும் ஏறி இருக்கிறாங்க, கப்பல் நகருது. அது போகிற நேரத்தில் கடுமையான புயல் ஏற்பட்டு அந்த கப்பல் எப்போ வேண்டுமானாலும் கவலலாங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. பொதுவாகவே முஷ்ரிக்கள் அந்த காலத்தில் வந்த முஷ்ரிக்கள்கிட்ட ஒரு பண்பு இருந்தது, கப்பலில் ஏறி கப்பல் நகர ஆரம்பித்த பிறகு சொல்லிடுவாங்க, இனிமேல் நம்மை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால் எல்லாம் அல்லாட்ட துவா செய்துங்க அப்படிப்பாங்க. சாதாரணமாக ஏறி கப்பல் போக 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 நடுக்கடல் வந்துச்சுன்னா, ஏ இனிமேல் கப்பல் கவுந்துச்சுன்னா எல்லாரும் அவுட்டு தான், எல்லாரும் மொத்தமாக செத்து போயிடுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது, இனி அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் பேசிப்பாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் அல்லாஹ் காப்பாற்றலான்னு சொல்லி துவா செய்திருப்பான். இது முஷ்ரிக்கிட்ட இருந்த பண்பு, குறைஷிகள்கிட்டையும் முஷ்ரிக்கிட்ட இருந்த பண்பு. அப்போது இப்படிப்பட்டவங்க கப்பல் காத்தால் அடிக்கப்பட்டு குலுக்கப்பட்டு எப்போனா கவலைலாம் ஒரு நிலைமை வந்துடுது. அப்போ அந்த நேரத்தில் நடுக்கடலில் தத்தளிக்கிற ஒரு நிலைமை வந்துடுது. அப்போ எல்லாரும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு துவா செய்கிறாங்க. அப்போ இக்ரீமா ரழியல்லாஹு அன்ஹு, அப்போ ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர், ரசூலுல்லாஹால பிடிக்கப்பட வேண்டியவர், பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இவரும் தப்பிச்சு தான் ஓடி இருக்கார். அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வோட துவா செய்கிறார். என்ன துவா செய்கிறார்? அல்லாஹ், இப்ப உன்னை நான் மன தூய்மை உன்னிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்கிறேன். உன்னை தவிர வேற யாரையும் நான் அழைக்கல, வேற யாரையும் நான் கூப்பிட்டு என்னை காப்பாத்துன்னு சொல்லலை. அல்லாஹ், நீ என்னை இப்போ இங்கே காப்பாற்றிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு சத்தியம் நான் சொல்ல கொடுக்குறேன், நான் ஒரு வாக்குறுதி இப்போ கொடுக்குறேன், நிச்சயமாக நான் திரும்ப போயிடுறேன், என்னை திரும்ப கரைக்கு அனுப்பிடு, நான் திரும்ப முஹம்மதிடம் போகிறேன், அவர் என் மீது கருணை உள்ளவராக இருப்பார், என்னை மன்னித்து விடுவார் என்று நம்புகிறேன், அவர்கிட்ட போய் நான் ஷஹாதை சொல்லி முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படிங்கிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ், இப்போ என்னை கரையில் திரும்ப சேர்த்துனா அதுக்கு பிறகு நான் உன்னை தவிர வேறு யாரிடமும் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன், யாரையும் நான் அழைத்து துவா கேட்க மாட்டேங்கிறேன். இந்த சத்திய வாக்கு அல்லாஹோட ஒரு பிரார்த்தனையாக சொல்கிறார். அல்லாஹ், எங்களை இப்போ காப்பாற்று, நாங்கள் திரும்ப கரைக்கு போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். உடனே அந்த நேரத்திலேயே அந்த கப்பல் சகஜ நிலைக்கு வருது, திரும்ப அவங்க கரைக்கு திரும்புகிறாங்க. கடைசியில் அவர் கிளம்பி கரையிலிருந்து தப்பித்த உடனே நேராக மக்காவை போகிறார், ரசூலுல்லாஹ்வை தேடுறார், ரசூலுல்லாஹ்வோட வந்து ஷஹாதை சொல்லி முஸ்லீம் ஆனார். இதில் இருந்து என்ன செய்தின்னு கேட்டால், அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகளாக இருந்தவர்கள் கூட
அவர்கள் மிக தூய்மையாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்ப அப்படின்னு கேட்டா, கஷ்டம் ஆபத்து இனி தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு ஒரு இடம் வந்துச்சுன்னா அவங்க அல்லாஹ்வோட தான் துவா செய்தாங்கிறத அல்லாஹு தாலாவுடைய இந்த ஆயத்தையே ஆதாரமா, இன்னும் பல ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய செய்திய. அப்ப இந்த ஆயத்தின் கீழே தான் இக்ரமா இப்னு அபு ஜஹல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சம்பவத்தை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா ஆதாரமாக குறிப்பிடுறாங்க. அப்போது இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது, ஷிர்க்கு எந்த அளவுக்கு மோசமானதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஷிர்க்கில் மூழ்கி அதில் ஒரு சுவை கண்டு அதிலேயே அவன் எப்போதுமே தான் அல்லாவை விட்டுக்கிட்டு யார்கிட்ட அழைச்சி அவன் யாரை வணங்கணும் தெய்வமாக எடுத்துக்கொண்டு அல்லது நல்லடியாரை வந்து அவர் தன்னுடைய கஷ்டங்களை நீக்கிறவரும் நம்பிட்டானோ, அப்போ அல்லாவைலாம் அவன் மறந்துடுவான். எந்த அளவுக்கு கேட்டால் ஆபத்தான நேரத்தில் கூட அல்லாங்கிறது அவனுக்கு ஞாபகத்தில் வராது. அவன் உடனே அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய தான் வணங்கி கொண்டிருக்க தான் பிரார்த்தனை செய்யக்கூடிய அவுளியா வந்து நிச்சயமாக உதவுவார், அந்த வழியுள்ள உதவுவார் அப்படிங்கிற அளவுக்கு சிறுக்கில் மனிதர்கள் மூழ்கி விடுவாங்க அப்படிங்கிறது உணர்த்தப்படுது. அப்போ இந்த நான்காவது விதியை கொண்டு ஷேக் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. சிறுக்கில் எந்த அளவுக்கு மோசமான சிறுக்கு இருக்குன்னு கேட்டால், இன்னைக்கு உலகத்தில் ரசூலுல்லாவுடைய காலத்தில் அந்த மக்களிடம் இருந்த ஷிர்க்கை விட மோசமான ஷிர்க்கு நீ உலகத்தில் பரவி இருக்குது. அதாவது அவர்களெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கஷ்டமான மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டும்தான் ஷிர்க்கு செய்தாங்க, இவர்களோ மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் கஷ்டமான நேரமாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் ஷிர்க்கு செய்கின்றார்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த நான்கு விதிகளை ஷேக் அவர்கள் நமக்கு ஷிர்க்கை பிரித்து புரிந்து கொள்வதற்கான ஒரு அளவுகோலாக நமக்கு முன்வைக்கிறாங்க. அப்போ இதில் நான்கு விதிகளில் நம்ம ஒவ்வொன்றையும் இப்போ கொஞ்சம் திரும்ப நினைவு கூறணும். முதல் விதியாக ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வையே படைப்பவன் வளர்ப்பவன் பாதுகாப்பவன் அரசுடைய அதிபதி என்றெல்லாம் நம்பி இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை முஸ்லீம்களாக ரசூலுல்லா கருதவில்லை. ஏன் என்ன, அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்பவர்களாக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்பவர்களாக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுபவர்களாக, இப்படி இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அப்போ வணக்க வழிபாடுகளை இணை வைக்கின்றவர்கள் அவர்கள் என்னதான் அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் சொன்னாலும் அவர்கள் முஸ்லீம்களாக ஆக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த காலத்தில் இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் செய்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் இறங்கினாங்க. அப்போ தௌஹீதையும் ஷிர்க்கையும் இப்படி புரிய வச்சிட்டாங்க. அப்போ ஷிர்க்குங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் முதல்ல அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக எடுத்துக்கொள்ளாம, அவன் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியன் எடுத்துக்கொள்ளாம, அவன் என்னதான் அல்லாஹ்வை இறைவன் சொன்னாலும் அது போதுமானதாகாது, வணக்கத்திற்குரியவனாகவே அல்லாஹ்வை அவன் வணங்க வேண்டும் என்பதை முதல் விதியாக இதை சொல்லி இதன் மூலமாக ஷிர்க்கை அடையாளம் கட்டுறாங்க. ரெண்டாவது விதியாக ஷேக் அவர்கள் சொல்றாங்க, சிபாரிசு செய்கிறதிலும் வசீலா தேடுவதிலும் நெருக்கத்தை தேடுவதிலும் இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்வது, நல்லடியார்களை ஏற்படுத்திக் கொள்வது. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டது நல்லடியார்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காகத்தான் நாங்கள் இவங்ககிட்ட பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்வை தான் இறைவன் சொல்கிறோம், இந்த நல்லடியார்களில் நாங்கள் கடவுள்னா சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கொண்டு தான் அவர்கள் அந்த நல்லடியாரிடம் ஷஃபாத்து கேட்டு பிரார்த்தனை செய்தாங்க. அப்போ இந்த ஷஃபாத்து கேட்டு பிரார்த்தனை செய்வது கூட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தான். ஒருத்தன் அல்லாஹ்வை மட்டும்தான் இறைவன் சொல்றதுனால உண்மையான முஸ்லீம் ஆயிட முடியாது. இந்த ஷஃபாத்து எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வை தவிர யாரிடமும் ஷஃபாத்து கேட்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளணும். இல்லை என்றால் அவன்கிட்ட தௌஹீத் இல்லை, அவன் ஒரு முஷ்ரிக்கு தான் என்பதை ரெண்டாவது விதியை கொண்டு அவங்க நிறுவுறாங்க. மூன்றாவது விதியை கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஷிர்க்கில் அந்த செய்யக்கூடிய மக்களை யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. அதாவது நபிமார்களையும் மலக்குகளையும் வணங்குறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் கற்களையும் மரங்களை வணங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் சூரியனையும் சந்திரனை வணங்குறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே முஷ்ரிக்குகள் அப்படிங்கிறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபடுத்தி பார்க்கல. எந்த அளவுக்கு கேட்டால், இந்த எல்லாருக்கும் எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஷிர்க்குங்கிறது அதை வந்து செய்கின்ற மக்கள் அவங்க எதை வணங்குகிறாங்க அப்படிங்கிறத வச்சு வித்தியாசப்படுத்தப்படாது. அவங்க எதை வணங்கியிருக்கிறாங்க, ஆஹா அவங்க நபிமார்களை வணங்கிட்டாங்கிறதுக்காக அவங்க மன்னிக்கப்பட்டுருவாங்களான்னா இல்லை. அப்போ முஷ்ரிக்குகள் அவர்கள் எதை வணங்கினாலும் சரி முஷ்ரிக்குகள் தான் அப்படிங்கிறத இந்த மூன்றாவது விதியில் குறிப்பிட்டிருந்தாங்க. நான்காவது விதி தான் இன்று நம்ம பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகளை விட இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஷ்ரிக்குகள் மிக மோசமான மிக கேடுகட்ட ஷிர்க்கை செய்யக்கூடிய அளவுக்கு
அவர்கள் எந்த அளவுக்கு ஷிர்க் செய்கிறார் அல்லாஹ்வை முற்றிலும் புறக்கணித்து விட்டவர்களாக தான் இவர்கள் இருக்காங்க. அந்த முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்தவர்கள் கஷ்டமான காலத்திலேயாவது அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தாங்க. முழுக்க முழுக்க இஹ்லாஸா அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி கேட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான், பாதுகாத்தான். ஆனா இந்த முஷ்ரிக்குகள் இவர்கள் கஷ்டமான நேரத்தில் கூட அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை. அல்லாஹ்வை விட்டு விட்டு தாங்கள் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வங்களையும் சிலைகளையும் அல்லது நல்லடியார்களையுமே அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த கட்டுரையை ஷேக் அவர்கள் நிறைவு செய்கிறாங்க. தம்மத் வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் அருளையும் அன்பையும் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த பகுதி முடிவடைகிறது. ஆக அல் கவாயிதுல் அர்பஹா ஷிர்கையும் தௌஹீதையும் பிரித்து புரிந்ததற்கான இந்த நான்கு விதிகளை நாம் நன்கு கவனித்துக் கொள்ளணும், நன்கு ஞாபகத்தில் வைத்துக்கணும். இந்த அடிப்படையில் இன்னும் தெளிவாக மக்களுக்கு ஷிர்கை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சரியான தௌஹீதை விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில இபாதத்தாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت